தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டு வாசலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கின் காரணமாக வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் பைக் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. கோவில்பட்டி திருப்பதி காலனியைச் சேர்ந்த தீபன் ராஜ் எட்டயபுரத்தில் தீப்பெட்டி ஆலை வைத்துள்ளார். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அவரது வீட்டின் வாசலில் தீபம் ஏற்றி வைத்துள்ளனர். தீபம் ஏற்றிய சில நிமிடங்களில் அதிகமாக காற்றடித்துள்ளது. அப்போது ஏற்பட்ட தீபத்திலிருந்து நெருப்பு வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் பைக் மீது தீ பரவியது. இதனால் கார் மற்றும் பைக்கில் தீப்பிடித்து பற்றி எரிந்துள்ளது. இதனை பார்த்து தீபன்ராஜ் குடும்பத்தினர் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் தடுத்து தீயை அணைத்தனர். இருந்தபோதிலும் கார் மற்றும் பைக் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்த தீபத்தில் இருந்து தீ பரவி கார் மற்றும் பைக் எரிந்து சேதமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார்த்திகை தீப திருநாள் அன்று நடந்த இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.